Hi friends, welcome to TNPSC 100. We have important GK questions for police constable and sub inspector. Important GK question. Part by part, already part 1 is 15 working part. 15 working part, then we will talk about 16. 30 questions on the part by part of part. Already 1 is 15 working part. Description link check பண்ணி video பார்த்துட்டு 16வது நம்பர் வந்து பாருங்க நீங்க மட்டும் பார்க்கறதலாம போலீஸ் एग्जाम படிக்கிறவங்க फ्रेंड्सக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ 16வது பாட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் தமிழகத்தின் நுழைவாயில் எது அப்படிங்கறாங்க தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி செகண்ட் क्वेश्चन இந்தியாவில் முதல் முஸ்லிம் ஜனாதிபதி யார் அப்படிங்கறாங்க இந்தியாவில் முதல் முஸ்லிம் ஜனாதிபதி டாக்டர் ஜாகீர் Hussain, Dr. Jagi Hussain, India is the first Muslim Janadhipathi. மாநிலங்களவையின் தலைவர் யார் மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபாவோட தலைவர் யார்னு பாத்தீங்கன்னா துணை குடியரசு தலைவர் தான் வந்து மாநிலங்களின் தலைவரா வந்து நிர்ணயிப்பாங்க. செகண்ட் தேர்ட் குவஸ்டின் நெக்ஸ்ட் குவஸ்டின் ஸ்டார்ட் அப் இந்தியா ஜனவரி 16, 2016 அதாவது சாரி ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து ஜனவரி 16, 2014 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஏப்ரல் 5, 2014 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த டேட்லாம் ரொம்ப முக்கியம் அதனால் ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஜனவரி 16, 2016 இதுலேயும் 16 வருது இதுலேயும் 16 வருது ஸோ நான் வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஏப்ரல் 5, 2016 நெக்ஸ்ட் குவஸ்டின் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் TNPL அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் TNPL அமைந்துள்ள இடம் வந்து கரூரில் வந்து இதோட நிறுவனம் வந்து இருக்குது காந்தியடிகளின் அரசியல் குரு யார் கோகலே காந்தியடிகளின் அரசியல் குரு யார்னா கோகலே குட்டி ஜப்பான் என்று ஜவஹர்லால் நேருவால் அழைக்கப்பட்டது எது சிவகாசி குட்டி ஜப்பான் என்று ஜவஹர்லால் நேருவால் அழைக்கப்பட்டது சிவகாசி தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக திகழ்வது எது வேலூர் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக திகழ்வது எதுனா வேலூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் அதாவது பம்ப் சிட்டின்ற வந்து எதை அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் அப்படின்னு எதை அழைப்பாங்கன்னா கோயம்புத்தூர் பம்ப் சிட்டி நெக்ஸ்ட் குவஸ்டின் சுதேசமித்ரன் அது வந்து எந்த மாதிரி இதழ்னா தினசரி தினசரி இதழ் டெய்லியும் வர்ற இதழ் அது நியூஸ் பேப்பர் சக்கரவர்த்தினி வந்து மாத இதழ் இந்தியா வந்து வார இதழ் சுதேசமித்ரன் வந்து தினசரி இதழ் சக்கரவர்த்தினி வந்து மாத இதழ் இந்தியா வந்து வார இதழ் இன்னும் எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் தான் இருக்குது நம்ம அன்னக்கடமையில் இப்போ செம்ம ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க ஸோ April 25 to 28 வந்து நீங்கள் வந்து TNPSC எக்ஸாம்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா வரைக்கும் வந்து கம்மியாகுது 3 மந்த்ஸ் தான் எக்ஸாமுக்கு இருக்கிறனால 3 மாதத்துக்கு வந்து 1000 ரூபா கம்மி பண்ணி 3740 வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ், 24 மந்த்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குது 24 மந்த்ஸில் வாங்கினீங்கன்னா மொத்தமே வந்து 10,800 ரூபா கிட்ட தான் வருது ஸோ இது வந்து ஒரு செம்ம பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய கோடு SRTN10 அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% வந்து ஃப்ளாட்டாக வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சரியா அதை தவிர்த்து வந்து அவங்க ஒரு 10% கிட்ட கொடுப்பாங்க ஸோ நல்ல ஒரு ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணக்கடமையில் 45 டேஸ் வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வெறும் 300 ரூபா என்ன எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நீட் யூஜி அதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இது வந்து லைவ் கிளாஸ் வந்து எடுப்பாங்க டாப் எஜுகேட்டர்ஸு ப்ளஸ் வந்து சிபிஎஸ்சி போர்டில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் கிடைக்கும் டவுட் நீங்கள் எப்போ வேணால் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அகாடமிக் கவுன்சிலிங்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க இதே மாதிரி வந்து கிளாஸஸ் 8வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐஐடி ஜேஇஇ ஸோ அவங்களுக்கும் வந்து ஏகப்பட்ட கிளாஸஸ் வந்து உள்ளே கொண்டு வராங்க ரொம்ப கம்மியான விலையில் ஸோ வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் வந்து மறக்காமல் நம்மளுடைய அண்ணாக்கடமி வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் குவஸ்டின் கரும்பலகை திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது 1992 கரும்பலகை திட்டம் 1992 1992 நெக்ஸ்ட் குவஸ்டின் அவுரி இண்டிகோ சாகுபடி இண்டிகோ கழகம் எப்போ நடந்துச்சு 1859 அவுரி சாகுபடி இண்டிகோ கழகம் வந்து 1859 to 1860 வரைக்கும் நடந்திருக்கு நெக்ஸ்ட் குவஸ்டின்
தமிழ்நாட்டில் 17 ஆறுகள் உள்ளன. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஆறுகள் உள்ளன? 17 ஆறுகள் உள்ளன. குள்ளக்கோள் என அழைக்கப்படும் கோள் வந்து ப்ளூட்டோ. இதெல்லாம் தெரிஞ்சது. குள்ளக்கோள் என அழைக்கப்படும் கோள் வந்து ப்ளூட்டோ. உலக எழுத்தறிவு வருடம், உலக எழுத்தறிவு வருடம் 1990. உலக எழுத்தறிவு வருடம் 1990. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்கலே. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்கலே. விதவை மறுமண சட்டம், விதவை மறுமண சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1856. விதவைகள் வந்து மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற சட்டம் வந்து 1856 வந்து கொண்டு வந்திருக்காங்க. குள்ளக்கோள் என அழைக்கப்படும் கோள் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் ப்ளூட்டோ. டேனியல் மின்கலத்தின் மின்னியங்கும் விசை மதிப்பு 1.10 வோல்ட், அதாவது 1.10 வோல்ட். டேனியல் மின்கலத்தின் மின்னியங்கும் விசை மதிப்பு வந்து 1.10 வோல்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமதி இந்திரா காந்தி. 20 அம்ச திட்டம் கொண்டு வரப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமதி இந்திரா காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுவது தமிழ்நாடு. இந்தியாவின் நூல் கிண்ணம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், கவனமாக பாருங்கள். இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று எந்த மாநிலத்தை வந்து அழைக்கிறாங்கன்னா தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் புகழ்பெற்ற நடனம் எது அப்படின்னு கேட்குறாங்க. கதக். உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் புகழ்பெற்ற நடனம் எதுனா கதக். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஃபவுண்டட் தக்ஷிலா யூனிவர்சிட்டியை வந்து உருவாக்கியது யார் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியா. இது அதிகமாக கேட்குற கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ரிப்பீட்டடாக வர கொஸ்டின். ஹூ ஃபவுண்டட் தக்ஷிலா யூனிவர்சிட்டியை வந்து உருவாக்கினது வந்து யார்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அது வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1965. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1965. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்னல் ஆடைகளின் நகரம் எனப்படுவது திருப்பூர். அதெல்லாம் தெரிஞ்சது, ஆடைக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். பின்னல் ஆடைகளின் நகரம் எனப்படுவது திருப்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம், தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நிறுவப்பட்ட ஆண்டு 1970. தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம், நல்லா கவனிங்க, தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம் வந்து எப்போ வந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னா நிறுவப்பட்டுச்சுன்னா 1970. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போ யாராக இருக்காங்கன்னா ஏபி சாகி, அம்ரேஸ்வர் பிரதாப் சாகி அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் தான் ஷார்ட்டாக ஏபி சாகி. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அம்ரேஸ்வர் பிரதாப் சாகி, ஏபி சாகி. 2017 ஊதா நிற தவளை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? 2017 தான் ஊதா நிற தவளை வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது எங்கே கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. 2017 ஊதா நிற தவளை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக எழுத்தறிவு தினம் வந்து செப்டம்பர் 8. உலக எழுத்தறிவு தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா செப்டம்பர் 8. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி எனவும் அழைக்கப்படுகிறது. சென்னை வந்து இந்தியாவோட மருத்துவ தலைநகரமாகவும் வங்கி தலைநகராகவும் அழைக்கப்படுகிறது. இது சென்னை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.